ஹாய் ஹலோ, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். பொதுவாக எல்லாருமே வந்து ஹோம் லோன் அப்ளை பண்ணக்குள்ளே ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வந்து பேங்க்கு வந்து செக்லிஸ்ட் மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அது என்னென்ன க்ரைட்டீரியாஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அசல் லேமேனா தெரியாது. அவங்களுக்கு பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இந்த ஒரு டெம்ப்ளேட், ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இது இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு டெம்ப்ளேட்டைஸ்டு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குமா, முதல்ல அப்படி இருந்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். முதல்ல நம்ம ஏன் வந்து ஹோம் லோன் போகிறோம் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீங்கள் வந்து புது அதாவது புது வீடு கட்டுறதுக்காக நீங்கள் ஒரு லோன் வாங்கலாம். அப்படி இல்லைனா புது வீடு வாங்கிறதுக்கு, ஒரு பில்டர் கட்டியிருப்பார் அதை வாங்கிறதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே வந்து ஒரு பழைய வீடு வந்து உங்களுக்கு விலைக்கு வருது அப்படின்னா அதை வாங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து ஹோம் லோன் எடுக்க போகலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் ஆல்டர் பண்ணணும், இல்லை வந்து நான் வந்து ரெனோவேஷன் பண்ணணும், ரொம்ப பழைய வீடாகிடுச்சு, கல்யாணம் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ரீசனால் நீங்கள் வந்து வீடு ரெனோவேட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஹோம் லோன்ஸ் வந்து டெஃபினட்டாக அப்ளிகபிள். அதே மாதிரி அதில் இருக்கிற ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். நீங்கள் வந்து சேலரிட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களால் வந்து டிடெக்ஷன்ஸ் காமிக்க முடியும். சரியா, முதல்ல பேங்க்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்ப்பாங்கன்னு சொன்னல, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. அந்த இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அது ஸ்டேட்டஸ்னால் என்ன, ஒரு உங்களுடைய க்ரெடிபிலிட்டி, நீங்கள் எந்தளவுக்கு நம்பகத்தன்மையாக ஒரு ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் எந்தளவுக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு அந்த வேலை இருக்குது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அடுத்தது எம்ப்ளாயருடைய ரெப்யூட்டேஷன் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அவர் தானே வந்து உங்களுக்கு இது கொடுக்க போகிறார். இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம், பட் ஸ்டில் பேங்க்ஸ் வந்து இதெல்லாமும் பார்க்குறாங்க. ஏன்னா பொண்ணு பார்க்குறவங்க தான் வந்து மாப்பிள்ள வந்து எங்கே வேலை செய்கிறாரு இதெல்லாம் பார்ப்பாங்க. கடன் கொடுக்குறவனும் பார்க்குறான் அப்படின்றது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயந்தான். அப்புறம் வந்து ஏஜ், 20 to 60. 20 மோஸ்ட் ப்ராப்ளி யாரும் பெருசாக ஏர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 25 வச்சுக்கலாமே, ஒரு 23 or 24. பை த டைம் யூ ரியலைஸ் சரி ஓகே நம்மளும் அதாவது லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்குள்ள, இல்லை சேலரி நல்லா உங்களுக்கு வளர்ந்து வரக்குள்ள தான் நீங்கள் அதெல்லாம் யோசிப்பீங்க. ஸோ 25 to 30 வரக்குள்ள ஓரளவுக்கு டீசென்ட் சேலரி இருக்கும். ஸோ அப்போயிலிருந்து 60 நீங்கள் வந்து யூர் பி எலிஜிபிள் ஃபார் அவைலிங் ஹோம் லோன். இதெல்லாம் வந்து பேங்க்ஸ் வந்து முதல்ல பார்ப்பாங்க. நீங்கள் 60 மேலே இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு பேராமீட்டரில் அடிபட்டுச்சுனாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ரெப்யூட்டேஷன், நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் தெரியாத அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் எம்ப்ளாயர் வந்து ஒரு பெரிய எம்ப்ளாயராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது அதில். அடுத்தது வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ப்ரொஃபைல். உங்களுடைய டெக்னிக்கல் ப்ரொஃபைல்னால் பேசிக்காக வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், சேலரி ஸ்லிப்ஸ் செக் பண்ணுவாங்க, க்ராஸ் செக் பண்ணுவாங்க, இவங்க சொல்கிறது சரிதானா அப்படின்றதுக்கு செக் பண்ணுவாங்க. அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட், ப்ராப்பரான டைமில் வந்து சேலரிஸ் வந்து கிரெடிட் ஆகுதா, அதில் வந்து ஏதாவது என்ன சொல்லலாம், ஒரு சில பீரியட்ஸில் நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு புது வேலை தேடுறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு சேலரி இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாமும் அசஸ் பண்ணுவாங்க அவங்கள. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் டெலிஃபோன் பில்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் பார்ப்பாங்க, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், இது மாதிரி நிறையா பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எங்கே சினிமாக்கு போனீங்கன்னா அந்த டிக்கெட்டு கூட கேட்பாங்க போல இருக்கு, இன்னும் போகிற போக்கு பார்த்தா. ஸோ அதனால் இது இந்தந்த விஷயங்கள்லாம் தான் வந்து டெக்னிக்கல் ப்ரொஃபைலில் பேங்க்ஸ் வந்து பார்ப்பாங்க. அடுத்தது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரெடிபிலிட்டி பார்ப்பாங்க. இங்கே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் உங்களுடைய மந்த்லி வருமானம், மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்ப்பாங்க. சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் வேறு ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இதெல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு டெஃபினட்டாக அதையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹோம் லோன் கொடுக்கலாம், எவ்வளோ வட்டிக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது உங்களுடைய ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டு தான் உங்களுக்கு வந்து நிர்ணயிக்க போகுது. அது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய அதர் லோன்ஸ் தான் வந்து மெயினாக பார்ப்பாங்க. இந்த டாக்குமெண்டேஷன்லாம் இதெல்லாம் ப்ரொசீஜர். இது வந்து இந்த அதர் லோன்ஸ் வந்து ஒருத்தவங்களால் இந்த நிதி சுமையை தாங்க முடியுமா தாங்க முடியாதா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அதர் லோன் செக்ஷனை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, ஒரு 30% வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாடகையோ இல்லை ஏதோ ஒரு உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணலாம். அடுத்தது ஒரு 20% நீங்கள் சேவ் பண்ணலாம். மீதி இருக்கிற ஒரு 50% உங்களுடைய கன்சம்ஷன் இல்லை வேறு ஏதாவது லோன், 50% வரைக்கும் வந்து ஒரு த்ரெஷோல்டாக வச்சுருப்பாங்க ஒரு சில பேங்க்ஸ். அது வந்து பேங்க்ஸுக்கு பேங்க்ஸ் வேரி ஆகும். இப்போ ஒரு சிலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா அந்த கடன் எடுக்கிறது இல்லை கிரெடிட் கார்டு கடன் இல்லை வந்து வேறு அவங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்குள்ள
அந்த ரீபேமெண்ட் அந்த வருமானத்துலேருந்து அவங்க கடனுக்காக அவங்க திரும்ப செலுத்துகிற தொகையே பார்த்தீங்கன்னா 70-80% மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி மீதி 20% அவங்களால லைஃப் ரன் பண்ண முடியும்? அப்போ அவுட்ரைட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ தெரியுதா நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய அசஸ்மெண்ட் படி ஏன் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்கும் அந்த இடத்துல. இதே வந்து சிட்டிஸில் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, மினிமம் இன்கம் த்ரெஷோல்டு இவ்வளோ இருந்தால் அவங்களுக்கு வந்து லோன் தரலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நீங்கள் வந்து டவுனில் இல்லை வில்லேஜஸில் இருந்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வருமானம் இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த வருமானத்துலேருந்து எத்தனை மடங்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேல்குலேஷன் இருக்குது. அப்புறம் உங்களுடைய அந்த அதர் லோன்ஸ் நான் சொன்னல, இந்த அதர் லோன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிமிட்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து அதை ரீபே பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கான டிசிப்ளின் என்ன, ஏதாவது ஒரு பேமெண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய பின்னாடி வந்து அது பெரிய பிரச்சனையாக வரும். அதுதான் வந்து கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி கம்பெனிஸ்க்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து எவ்ரி குவார்ட்டரோ இல்லை வந்து எவ்ரி ஹாஃப் இயர்லி வந்து அந்த ஏஜென்சிஸ் கொடுக்குற மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கும் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிபில் ஸ்கோர் அப்படின்றது அந்த கிரெடிட் ரேட்டிங் தான், சரியா? இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்கோராக இருந்துச்சு அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 700 750 மேலே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு 10 நீங்கள் போனீங்கனாலும் இதே நோ மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லப்படும். ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டா மாதிரி அவங்க வந்து வச்சுப்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து காலேஜ் படிக்கக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு 5-10 பேக் நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்குள்ளே அந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க, இன்னி வரைக்கும் அதுக்கான அவுட்ஸ்டாண்டிங் கூட நீங்கள் வந்து ரீபே பண்ணியிருக்க மாட்டிங்க, ஏதோ ஒரு சில காரணங்களால் அப்படி இருந்திருக்கலாம். அதெல்லாமே வந்து உங்களுடைய பேரில் உங்களுக்கான சிபில் ஸ்கோரில் பெருசாக அடி வாங்கும். அதனால் நம்ம முன்னாடி என்ன செஞ்சோமோ அது வந்து பின்னாடி நம்மளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஹோம் லோன்ஸ் வாங்க போகக்குள்ள அப்படின்றது மனசில் வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து கர்மாயிச அது சொல்லுவாங்கள்ல, கர்மாயிச பிச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து நம்மளால் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் அதை. ஓகே, அடுத்தது வந்து இப்போ சரிப்பா நீ சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு, இப்போ நான் வந்து இவ்வளோ லோன் இது இத்தனை பர்சன்டேஜ் நான் வந்து எனக்கு வந்து வேணும், எனக்கு அட்லீஸ்ட் இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கான வருமானம் எனக்கு தெரியும், நான் வந்து இந்த ரேஞ்சில் நான் எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் வந்து எனக்கு ஏதாவது கால்குலேட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லா லோன் கொடுக்குற எல்லா பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை NBFCஸாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து ஆன்லைன் லோன் எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர்ஸ் நீங்கள் போய் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூகுளில், அங்கேயே உங்களுக்கு எல்லா கம்பெனிஸோடைய இதுவும் வந்துடும். நீங்கள் வந்து அங்கே டெஃபினட்டாக உங்களால் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ முக்கியமாக நம்ம வந்து இந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பேங்க்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம ஏற்கனவே ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் நம்ம செஞ்சுருந்தா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு பேட் சிபில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிபில் ஸ்கோரை கூட நீங்கள் வந்து மாற்றுறதுக்கான வழிகள் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுனால உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் அடி வாங்கியிருக்கும் கரெக்டாக. இப்போ அதை போயிட்டு நீங்கள் வந்து ரீபே பண்ணிவிட்டு அடுத்த சிபில் ஸ்கோர் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்களே இப்போ சிபில் ஸ்கோர் வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 1 இல்லை 2 அது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களால் சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.